எல்லா ஜெபத்திற்கும் நீ பதில் கொடுக்கிறதற்காய் உங்க ஸ்தோத்திரம் அப்பாண்டவர். நீ எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி கத்தா வேண்டவர். உமக்கு ஆண்டவரே அது பிரியமாக இருக்க கத்தனை உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அநேக சாட்சிகளை ஆண்டவர் கத்தனை எழுப்பியா இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த நாளில் கூட வந்து யோவான் 16 அதிகாரத்தில் 8-11 நம்ம யாராவது ஒருவர் நீங்க வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை சரி 7 வாசிங்க சிஸ்டர். அவர் வந்து போட்டுச்சு. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாமல் இருந்தால் தேற்றமான உங்களிடத்தில் வரா. நான் போவதே ஆகி அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியான படியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாத படிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிற படியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த வேலை கூட அதுல வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து 3 ரோல்ஸ் அப்படின்னு சொல்லி 3 வேலைகளை குறித்து போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு, பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்புறம் என்னது, நீதியை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். அப்புறம் நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுங்க சார். நம்ம முதல்ல அந்த 3 நம்ம பார்க்க முயற்சி பண்ணலாம். முதல்ல பார்த்தோம்னா வந்துட்டு பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு கிரியை என்று சொல்லி நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். இது என்னது, இங்கிலீஷ்ல பார்த்தா கன்விக்ட் அ பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். கன்விக்ட்னு சொல்லலாம், கன்வின்ஸ்னு கூட சொல்லலாம். அது கிரேக்க டிரான்ஸ்லேஷன்ல அவங்க சொல்றாங்க, கன்விக்ட்னு யூஸ் பண்ணலாமா கன்வின்ஸ்னு சொல்லலாமா. ஒருத்தர் நம்ம கன்வின்ஸ் பண்றதாகவும் இருக்கலாம், கன்விக்ட் பண்றதாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒருத்தரை கண்டித்து உணர்த்துகிறோம் என்று சொல்லி இந்த இடத்துல பரிசுத்தாமி அவர் குறித்து சொல்லியிருக்குது. ஸோ நம்ம என்ன பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் வந்து அவர் பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். ஸோ அவருடைய வேலை, ஒரு மனுஷ பரிசுத்தாமியானவருடைய வேலை வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ரொம்ப ஏர்லியா ஆரம்பிச்சிருது. அவன் வந்து இயேசுவை அக்செப்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஆவியானவர் வந்து என்ன பண்றாரு, கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற வேலையை அவர் வந்து அந்த இடத்துல ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். இல்ல, அவருடைய ஃபர்ஸ்ட் ரோல் என்ன, பர்சன்ஸ் லைஃப், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் முதலாவது அவர் செய்கிறது கண்டித்து உணர்த்துகிற, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது. இந்த வேலையை வந்து நம்ம அநேக வேலை நம்ம வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம வந்து மற்றவங்களை வந்துட்டு என்ன பண்றோம்னா, நம்ம கண்டித்து உணர்த்தணும்னு நம்ம முயற்சி பண்றோம். அது எப்படிலாம், பல விதமான வழிகளில் நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்ம வந்து சூசகமாக தெரிவிப்போம், முகம் காட்டுவோம், இல்லை ஏதாவது ஒரு வழியில் ஏதாவது ஒன்று செய்து அவங்கள நம்ம உணர்த்தணும், அவங்க பாவத்தை நம்ம உணர்த்தணும்னு சொல்லி நம்ம முயற்சி செய்கிறது உண்டு. இல்லை நம்ம எல்லாருமே இயல்பாக செய்கிறோம் சில நேரத்தில். இல்லை யாராவது ஒருத்தர் நான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் இன்னும் கொஞ்சம் வேணும்ட்டு அப்போ தான் ஒரு வசனத்தை எடுத்து ஈட்டி மாதிரி குத்துற ஒரு வசனத்தை எடுத்து அப்போ தான் அதை வந்து அந்த வசனத்தை எடுத்து அப்போ தான் நம்ம விடுவோம் அம்பு மாதிரி. அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து அந்த வேலையை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கண்டித்து உணர்த்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அந்த பொறுப்பு எடுத்துக்கிறோம். ஆனால் வேதம் கூறுகிறது அது பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு வேலை. இட் இஸ் அ ரோல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் டு கன்விக்ட் அ பர்சன். அவன் இடத்துல அவனை பேசுகிறது, அவனை உணர்த்துகிறது வந்து ஆவியானவருடைய வேலை. அதை நம்ம வந்து அந்த வேலையை நம்ம எடுத்துக்கூடாது. அது எப்படின்னா, நீங்கள் உங்கள் பாஸுடைய வேலையை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் பாஸ் ஒத்துப்பாரா, இல்லை அது சரியாக தான் வருமா, அது வராது. இல்லை அவருக்கு ஒரு வேலை இருக்குது, ஹீ இஸ் வெல் வர்ஸ்டு, அவர் ரொம்ப திறமையாக இதை செய்கிறவருங்கிறபடியினால அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, நம்ம ஒரு சின்ன திங்கிங்கை நம்ம கொண்டு வந்தோம்னா, முதலாவது ஆவியானவர் வந்து தேவனுடைய எண்ணங்களை அறிந்தவராக இருக்கிறார். இல்லை அப்படிதான் நம்ம வேதத்தில் வாங்க, ஹீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் த மைண்ட் ஆஃப் காட். இல்லை தேவனுடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் திட்டங்களையும் அறிகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஸோ நம்மளுடைய எண்ணங்களையும் திட்டங்களையும் வந்து யார் அறிய முடியும், பரிசுத்த ஆவியானவர் தான் அறிய முடியும்.
அநேக வேளையில நான் வந்து சில பேரை பார்த்த உடனே நான் சில ஒரு அசம்ஷன்ஸ்ல வந்துடுவேன். இவங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க, இவங்க இப்படிப்பட்ட ஆட்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது. அதனால அதுக்கு ஏத்தாப்புல அவங்களுடைய அப்பியரன்ஸுக்கு ஏத்தாப்புல அவங்க எப்படி வர்றாங்க, எப்படி பேசுறாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம வசனங்களை சில வேலைகளை அவங்களோட பேசுவது உண்டு. என்னன்னே இது தலையும் புரியாம காலும் புரியாம ஜஸ்ட் பை அப்பியரன்ஸ். சாமிவேல் எப்படி வந்து அபிஷேகம் பண்ணணும்னு போகும்போது ஜஸ்ட் அவங்க அப்பியரன்ஸ், ஒருத்தன் உயரமா வாட்டசாட்டமா ஒருத்தன் வரான், இவன் தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ண அவர் போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து வெளி தோற்றத்தை பார்த்து ஒரு மனுஷனை முடிவு பண்ணுகிற தேவனல்ல, உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் என்று சொல்லி தான் வேதம் கூறுகிறது. ஸோ நம்மளுடைய சிந்தனை, நீங்க என்ன பிரச்சனையில இருக்கிறீங்க, நீங்க என்ன சிந்தித்து கொண்டு இருக்கிறீங்க, இந்த நேரத்துல எதுல இருந்து எந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்தீங்க, எந்த ப்ராப்ளத்துக்குள்ள அடுத்து போக போறீங்கிறது வந்து மனுஷனால யூகிக்கவே முடியாது இல்ல, அது தேவ ஆவியானவர் தான் வந்து இடைப்பட வேண்டிய ஒரு காரியமா இருக்குது. ஸோ நம்ம அந்த வேலையை நம்ம எடுத்துக்கூடாது. நம்ம வந்து நம்மளுடைய வேலை என்னவோ அதை தான் நம்ம கரெக்டா நம்ம செய்யணும். அதை உணர்த்துகிறது, கண்டிக்கிறது வந்து பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்று சொல்லி வேதம் கூறுகிறது. யோவான் 6:44 நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் ஒரு மனுஷனை அழைக்காம இருந்தா அந்த மனுஷன் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி இருக்கு. யோவான் 6:44 வாசிங்க. பாருங்க, யாரு தீர்மானம் பண்றது, ஆண்டவர் தான் தீர்மானம் பண்றாரு. யார அழைக்கிறது, யார எந்த நேரத்துல கூப்பிடணும், யார் இடத்துல எப்படி பேசணுங்கிறத தேவன் தான் முடிவு. நம்ம எவ்வளோ எத்தனை மெசேஜை கொடுத்தாலும், எத்தனை வாட்டி அவங்ககிட்ட நம்ம பேசி ஃபோன் பண்ணி ஃபாலோ பண்ணி முயற்சி பண்ணாலும், இட் இஸ் காட் ஹூ சூசஸ் த டைமிங். தேவன் தான் ஒரு நேரத்துல அவர் முடிவு பண்றாரு. அதை எப்படி செய்யப்படுறாரு, நம்ம சில வேளை சிலருக்கா நம்ம ஜெபிப்போம், அவங்க இந்த சர்ச்சுக்கு வந்தா நல்லா இருக்குமே நம்ம அப்படின்னு சொல்லி சில வேளை நம்ம இல்ல, நம்ம நம்ம வழியா இந்த ரட்சிப்புக்குள்ள வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம சில வேளை சிந்திக்கிறது உண்டு. ஆனால் தேவனுடைய சிந்தனைகள் அப்படிப்பட்டதா இருக்கு. நம்ம அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லிதான் வேதம் கூறுகிறது. இல்ல சரி ஓகே, பரிசுத்தாவியானவர் வேலை கண்டித்து உணர்த்துகிறது, அதெல்லாம் சரி. பரிசுத்தாவியானவர் வந்து எப்படி போய் கண்டித்து உணர்த்தக்கூடாது, அதுதான் நம்ம வந்து அதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவாரு, ஆவியானவர் எப்படி போய் கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பார்க்கும்போது வேதம் கூறுகிறது. நான் சிந்திச்சு பார்த்தேன், அப்படியே ஆவியானவர் மிதந்துனே இருக்கிற மாதிரி இல்ல, அப்படியே மெத திடீர்னு யாரை கண்டித்தனும் புஷ் புஷ்ன்னு அவர் அப்படியே வந்து இறங்குவாரா, அப்படி கிடையாது. இட் இஸ் நாட் லைக் தட். இட் இஸ் நாட் என்ன ஒரு பிக்சர் மாதிரி கிடையாது. அப்படியே அவர் ஃப்ளோட் ஆகிட்டே போறாரு, டப்பு டப்பு டப்புன்னு யார் மேலேயே வந்து விழுவாரு அப்படிலாம் எதுவும் கிடையாது. அவர் எப்படி வருகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1 Corinthians 6:19 நம்ம எடுத்து வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பாருங்க, ஒரு நம்மளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. யுவர் பாடி இஸ் த டெம்பிள் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஒரு வண்டி, ஒரு வாகனம், ஒரு வெஹிக்கிள் தான் நம்ம. இல்ல நம்ம வந்து அந்த வேலையை எடுத்துக்க முடியாது, பட் ஆனா நம்மளுக்குள்ள வந்து அவர் தான் வந்து உள்ள வந்து வாசம் பண்ண, நம்ம தான் வெஹிக்கிள், நம்ம தான் ஏஜென்ட், ஆனா அவர் தான் நமக்குள்ள இருந்து, அவர் தான் நமக்குள்ள வாசமா இருந்து அவர் கிரியை செய்கிறாரு. இல்ல அவர் தான் நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, இங்க போங்க அங்க போங்க என்று சொல்லி நம்மளுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. சரியா சார், நம்ம இந்த டாபிக் திரும்பி வரும்போது பாத்தீங்கன்னா, எப்படி அவர் அவருடைய கிரியையை நடப்பிப்பார், ஹவு வில் ஹீ பர்ஃபார்ம் இஸ் ரோல். இல்ல ஏதோ பறந்து வந்து அப்படியே புஷ் புஷ்னு வந்து பண்ண முடியாது அவரால், அவர் எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்க்கும். ஏன்னா நம்ம தான் வெசல் ஆயிட்டோம், நம்ம தான் வண்டின்னு ஆயிட்டோம், நம்ம தான் வாகனம், நமக்குள்ளதான் உட்கார்ந்து அவர் பயணிக்கணும். அப்போ எப்படி அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 2:36-40 யாராவது ஒரு வாசிங்க. நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாருங்க, இந்த இடத்துல நல்ல ஒரு இது, எப்படி வந்து பவர் டிரான்ஸ்பர்
ஆகுதுன்னு பாருங்க. ஒரு மனுஷன் பேதுருவார் ஆவியினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு நிரப்பப்பட்ட மனிதன் நம்மளை போல, ஹி இஸ் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட். அவர் வந்து எப்படி அதை டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னு பார்த்தோம்னா, எப்படி அந்த ஆவியினுடைய கிரியையை டிரான்ஸ்ஃபர் பண்றாருன்னு பார்த்தோம்னா, சிம்பிளா ஒன்னு பண்றாரு, ஹி நீட்ஸ் டு ஸ்டாண்ட் அப், எழுந்து நின்று அவர் எனது சுவிசேஷத்தை அவர் அறிவிக்கிறார். அநேக வார்த்தைகளை கொண்டு அநேக முறை அவரிடத்துல பேசி அவர் அறிவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்ல என்ன புரிந்து கொள்ளுகிறோம், ஆவியானவர் நமக்குள் இருந்து இன்னொரு மனுஷனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும், அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்தணும். பாருங்க, இவர் எழுந்து பேசின உடனே அவங்க இருதயத்துல குற்றப்பட்டாங்க. They were convicted of their sin. உடனே என்ன பண்றாங்க, நாங்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவர்கள் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். This is the role of the Holy Spirit. அப்ப என்னது, நம்ம தான் எழுந்து நிக்காத வரைக்கும், எழுந்து அறிவிக்காத வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் போய் மேஜிக்கா போய் அங்க யார் இடத்துலயும் போய் அவர் கிரியை செய்ய மாட்டார். அவருக்கு ஒரு வேலை இருக்குது, ஆனா நம்மளை யூஸ் பண்ணி தான் அந்த வேலையை அவர் செய்வார். He is, we are the vessels, we are the vehicle. நம்மளை யூஸ் பண்ணி அவர் வந்து அது. அப்ப நம்ம எழுந்து நிற்காத வரைக்கும், அறிவிக்காத வரைக்கும், சொல்லாத வரைக்கும் ஒண்ணுமே நடக்காது. There will not be any action of the Holy Spirit in a non-believer's life. நம்ம யாருக்காவது நம்ம ஜெபிக்கலாம், பட் நம்ம வாய்களை திறந்து நம்ம சொல்லணும். நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சூழ்நிலைகள்ல நம்ம அறிவிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வேலையை அவர் செய்கிறார். He does his role என்று சொல்லி பார்க்கிறோம். இல்ல, சோ நம்ம எழுந்து நிற்க வேண்டியது ரொம்ப அவசியம். நம்ம ஒரு பக்கம் நம்மளுடைய வேலை இருக்குது. There is some responsibility in our hands. நம்ம கையில் நம்மளுடையக்குள்ள வாசமா இருக்கிறது அவரை டம்மியா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக இல்ல, நமக்கு மட்டும் பிரயோஜனப்படுத்திக்கிறதுக்காக இல்ல, மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படும் வகையில நம்ம அவரை எடுத்து சொல்லும் போது அவர் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். He convicts the world of sin. அவர் கண்டித்து உணர்த்துகிற பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ரோமர் 10:14 அதான் சொல்லப்பட்டிருக்குதுல்ல, அதை அறிவிக்க ஆள் இல்லாத போது எப்படி சுவிசேஷத்தை அவர்கள் கேட்பார்கள் என்று சொல்லி வாசிங்க. ரோமர் 10:14 பரிசுத்தாவியானவருடைய கிரியைகளை நம்ம காண வேண்டும். நம்மை எழும்பி நின்று தேவனுடைய வார்த்தைகளை நம்மளால இயன்றதை நம்ம சொல்லும் போது ஆவியானவர் அந்த இடத்துல கிரியை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சரி, ஓகே, இது ஒரு வழி. இரண்டாவது வழியை நம்ம பார்க்கலாம். ஆவியானவர் வந்து, சரி ஓகே, நமக்கு வந்து அந்த வழி இல்லை, அந்த ஆப்ஷன் இல்லை. ஓகே, நம்ம வந்து வெளியே போய் சொல்ற அளவுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் இல்லை, இல்லை நம்ம வீட்டில் இருக்க வாட் எவர் ஏதோ சூழ்நிலையா இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார் என்று சொல்லி இந்த கண்டித்து உணர்த்துக்கிறதே அவர் எப்படி செய்வார் என்று சொல்லி பார்க்கணும். அப்போஸ்தலர் 16:26 25-31 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுக்களும் கலந்து போயிற்று. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லோரும் இங்கேதான் இருக்கின்றோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவருக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். ஆமென். இதை இந்த இன்சிடென்ட்டை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாம் சிறைச்சாலையில் ரொம்ப டஞ்சனில் உட்காந்து கட்டப்பட்டிருக்கிறாங்க. எல்லாம் வந்து எல்லாம் பூட்டி இருக்குது, எல்லாருக்கையும் சங்கிலி இருக்குது. அந்த அவங்க நல்ல உறக்க சத்தமாய் அந்த ரொம்ப மிட் நைட்லாம் அவங்க வந்து உறக்க சத்தமாய் ஜெபிக்கிறார்கள்.
தேவனை ஆராதிக்கிறார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுறது. இப்போ அந்த மற்ற பிரிசனர்ஸ் மற்றவங்களாம் என்ன கவனிக்கிறாங்க, யாரு இவர் பாடுறதையும் ஜெபிக்கிறதையும் கவனிக்கிறாங்க. ஆனா ஒரு ஆள் மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்கிறதா வந்து வேதவசனம் சொல்லுகிறது. யாரு? அந்த சிறைச்சாலைக்கு வந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அவன் ஒண்ணுத்தையுமே கேட்கல, அவன் ஒண்ணுத்தையுமே கேட்கல. அப்ப வந்து பார்த்து சிந்திச்சு பார்க்கும் போது பவுல் வந்து, ஆனா யாரு வந்து முதலாவது ரட்சிக்கப்பட்டதா வந்து வேதவசனம் சொல்லுகிறது. இந்த இடத்துல அந்த தூங்கிக்கிட்டு இருந்தவன், ஒண்ணுத்தையுமே கவனிக்காம இருந்தவன் வந்துட்டு முதல்ல ரட்சிக்கப்பட்டதா வந்து வேதவசனம் இங்க சொல்லுகிறத நம்ம பாக்குறோம். சில வேலைகளில் நம்ம வந்து என்ன செய்யறது எப்படி செய்யறது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த இடத்துல நான் சிந்தித்து பார்க்கும் போது பவுலும் சீலாவும் ஜெபித்து கொண்டிருந்தார்கள், ஆராதித்து என்னத்தை குறித்து ஜெபித்து இருப்பார்கள், அங்க சிறைச்சாலையில் இருக்கிற நம்மெல்லாம் வந்து நம்மெல்லாம் விடுதலை ஆகிட்டோம், தேவனுடைய பார்வையில் விடுதலையா இருக்கோம், பாவத்தின் விடுதலை ஆகிட்டோம், ஆனா இந்த ஜனங்கள்லாம் அப்படியே கட்டப்பட்டு இன்னும் நுகத்தோடு இருக்கிறாங்களே இவங்க எப்ப விடுதலை ஆவாங்க, இதை குறித்து ஜெபித்து இருப்பார்கள். அந்த சிறைச்சாலை காரணக்காக ஜெபித்து, அந்த பிலிப்பி பட்டணத்திற்காக அவர்கள் ஜெபித்து இருப்பார்கள். அப்படி பார்க்கும்போது இவர்கள் எல்லாருக்கும் அவங்க ஜெபித்தது தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா தூங்கிக்கிட்டு இருந்த மனிதனை கூட வந்து கர்த்தர் வந்து எழுப்பி விட்டு கர்த்தர் அவனை ரட்சிக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அவனை கர்த்தர் கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவன் பார்க்கும்போது நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவன் வாயினாலே அவன் கேட்கும் போது ஆண்டவர் வந்து அந்த பவுல் சொல்லுகிறார், இப்படியாக நீ செய்ய வேண்டும், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறது நம்ம பார்க்கணும். நம்ம வந்து சில வேளை எதுவுமே செய்ய வாய்ப்பு இல்லாமல் இருந்தாலும் நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு ரிசல்ட்டை வந்து கொண்டு வர்றதுல ரொம்ப சாத்தியமா இருக்குது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இல்ல, God can use an earthquake, ஒரு பூமி அதிர்வு கர்த்தர் அவருடைய காரியத்துக்காக பிரயோஜனப்படுத்துகிறத நம்ம பார்க்கணும். He can use any number of ways, எத்தனையோ வழிகளை கொண்டு ஒரு மனுஷனை அவர் ரீச் பண்ண முடியும். பூமியையும் அசைத்து ஒரு மனுஷனை எழுப்பி விட்டு அவனையும் ரட்சிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் இது எல்லாத்துக்கும் ட்ரிகர் என்னது, பவுலும் சீலாவும் அந்த அந்த சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கும் அந்த அந்த சிறைச்சாலைக்காரனுக்கும் அந்த பிலிப்பி பட்டணத்திற்கும் ஜெபித்தது தான் இந்த சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டதற்கும் அந்த மனிதன் அந்த நாள் ரட்சிக்கப்பட்டதற்கும் காரணமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யுவர் பிரேயர் கேன் கன்விக்ட் அ பர்சன். உங்களுடைய ஜெபங்கள், நீங்க யாருக்கெல்லாம் இந்த நாள்ல வந்து யார் ரட்சிக்கப்படணும், யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், யாரெல்லாம் வந்து இன்னும் தேவனுடைய வழியில் நடக்கணும்னு சொல்லி நீங்க யாருக்கெல்லாம் இந்த நாள்ல ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்களோ அவங்களையெல்லாம் கர்த்தர் ஏதேனும் ஒரு வழியில அவர் சந்திக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். எவ்ரி டே யூ ப்ரே ஃபார் தம், எவ்ரி டே யூ ஆஸ்க் காட் டு ஓபன் த டோர், God is making a big earthquake. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒரு அசைவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கர்த்தர் நிச்சயமாய் அவர்கள் ஏற்றுக்கொள்வதை உங்களுடைய கண்கள் காணும்படிக்காய் கர்த்தர் கிருபை தருவார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரணமாய் பார்க்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறத குறித்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்டித்து உணர்த்து கலாத்தியர் 6:1 நம்ம வாசிக்கலாம். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அப்படிப்பட்டவர்களை சீர் பொருத்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாய். ஆமென். பாருங்க, இதுல என்ன சொல்லிருக்கு, நம்ம அநேக வேளையில யாருக்கு வந்து நம்ம வந்து இந்த பாவத்தை குறித்து நம்ம யார்கிட்டயும் பேசுறது இல்ல. ஏன் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதா இருக்குது. இல்லை, ஒருத்தர் கிட்ட போயிட்டு தம்பி நீ இதை செய்யாதப்பா, இப்போ நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கே பரிசுத்த ஆவியானவர் உடனே உணர்த்துகிறாரு, இப்போ நீ முதல்ல செய்யாத முதல்ல அப்படின்றாரு. இல்லை, நீ முதல்ல அதை விட்டு வெளியே வா. மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது அதனாலே நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய பாவங்கள் வந்து நம்மளை சில வேளைகளில் மற்றொரு இடத்துல இயேசுவை அறிவிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கணும். யுவர் அவேர்னஸ், உங்களுடைய பர்சனல் சின்ஸ், இல்லை நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம செய்கிற காரியங்கள் வந்து சில வேளை ஒரு இடையூறாக இருக்குது. எதுக்கு? பாவியானவர் கிரியை செய்வதற்கு இடையூறாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்ம எப்படி வாழ்கிறோம், எப்படிப்பட்ட காரியங்களை பேசுகிறோம், சிந்திக்கிறோம், பார்க்கிறோம், இவைகளை நம்ம வந்து கரெக்டாக இல்லைன்னா நம்ம மற்றொரு இடத்துல போய் சொல்றதுக்கு ஒன்றும் பிரயோஜனமே இருக்காது. இல்லை, அதை தான் நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த காரியங்களெல்லாம் நம்ம வந்து திருத்தி கொள்ளும் போது நம்மளோட நம்ம வாயிலால் நம்ம அறிக்கையிடும் போது ஒரு மனுஷனை கர்த்தர் வந்து மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, ஓகே, இது வந்து அவர் பாவத்தை கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம்.
அதுல ரெண்டாவது காரியம் பார்த்தா நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல வாசிக்கும் போது நீதியை குறித்து அவர் எப்படி கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது ஒரு மனுஷன் 2 கொரிந்தியர் 5:17 நம்ம வாசிக்கலாம். நம்ம எல்லாரும் தெரிந்த வசனம் தான். 2 கொரிந்தியர் 5:17 இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். ஆமென். பாருங்க, ஒரு மனுஷனுடைய பழைய வாழ்க்கைக்கும் புதிய வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இல்ல. அவன் பழைய நீதியின் பிரகாரமா அவன் நடந்திருப்பான், தனக்கு என்ன கரெக்ட்னு படுதோ அதுதான் நீதினு அவன் நினைத்திருப்பான். இன்னைக்கு என்ன, அப்படி கிடையாது. தேவன் தான் நம்மளுடைய நீதியா இருக்கிறார் இல்ல. God is our righteousness இல்ல. தேவனே நமக்கு நீதியா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ஹல்லேலூயா. நம்ம அப்படி பார்க்கும் போது தேவன் நம்மளே ஒரு மனுஷனை, இப்ப இது வந்து யாருக்குன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் நீதியை குறித்து அவர் என்ன பண்ணார், கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை வாசித்து பாத்தீங்கன்னா, நான் பிதாவின் இடத்திலே கடந்து போகிறேன் என்று சொல்லி அந்த யோவான் 16 நம்ம வாசிக்கிறோம். இது யாரை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றார், நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. அப்ப நம்ம சிந்தித்து பார்க்கலாம் இந்த இடத்துல எப்படி அவர் நீதியை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது Romans 8:14-17 வசனங்களை வாசித்து பாருங்க. Romans 8:14-17 இவர்கள் தேவனுடைய ஆவியாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே. ஆமென். பாருங்க, நம்மளுடைய ரோலே மாறிடுச்சு. நம்மளுடைய புதிய ஸ்டாண்டர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இத்தனை நாள் புறஜாதிகளா இருந்தோம், ஒரு அருவருக்கத்தக்கவர்களா இருந்தோம். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, தேவனுடைய குமாரனும் தேவனுடைய குமாரத்தையுமாய் கர்த்தர் மாற்றிட்டாரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த உறுதியை கொடுக்கிறாரு. தேவனை அப்பா பிதா என்று அழைக்கத்தக்க நமக்கு அந்த புத்திர சுவீகாரத்தை நமக்கு கொடுக்கிறாரு என்று சொல்லி நம்ம பார்க்கணும். சோ புது ஒரு எப்படின்னா, நீங்க உங்களுக்கு புது வேலை கிடைச்சிருக்கு, ஒரு புது புது இடத்துல உங்களை அடாப்ட் பண்ணிட்டாங்க, புது இடத்துல உங்களை அடாப்ட் பண்ணி. இத்தனை நாள் நம்ம அனாதையா இருந்திருக்கலாம், இத்தனை நாள் ஒரு வேஸ்ட் ஃபெலோவா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு, we have become the children of the almighty God. தேவனுடைய குமாரனும் குமாரத்தியுமாய் கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சோ நம்மளை புது இடத்துக்கு நம்மளை கர்த்தர் அடைத்து சென்றுட்டாரு. சோ என்ன ஆகுது, புது சிந்தனைகளை நமக்கு கொடுக்கிறார், நியூ மைண்ட் செட்டை கர்த்தர் வந்து உருவாக்கி கொடுக்கிறார். இத்தனை நாள் எப்படி இருந்தோம், நம்மை குறித்தே நம்ம கவலைப்பட்டு கொண்டு நம்ம பணத்தை நம்ம எப்படி சேர்த்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்ப எப்படி மாறிடுச்ச நிலைமை, நம்ம வந்து தேவன் வந்து மேலான காரியங்களை குறித்து சிந்திப்பதற்குரிய சிந்தைகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்ல. அந்த புதிய ஒரு புதிய லெவல்ல கர்த்தர் நம்மளை எடுத்து செல்கிறார். அப்ப எப்படி நம்மளை கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் போது ஒரு டிஃபரண்ட் ஸ்டாண்டர்டை கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்மளுக்கு, ஒரு டிஃபரெண்ட் ஸ்டாண்டர்டு இல்ல. அதுல மத்தையும் 5:21 தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, முன்னால வந்து ஒருத்தனை கொலை செய்தாதான் குற்றம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா தேவ இயேசு சொல்றாங்க, கோபப்பட்டாலே குற்றம் என்று சொன்னா, ஒரு விபச்சாரம் செய்தாதான் குற்றம் என்று இருந்தது. ஆனா தேவன் என்ன, இயேசு என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, வந்து உன் இச்சித்தாலே அது ஒரு பாவம் என்று சொல்லி அவர் சொன்ன. நம்ம முன்னால ப்ராமிஸ் பண்ணுவோம், ஆனா இப்ப என்ன சொன்ன, வார்த்தையில வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையுமே ஒரு ப்ராமிஸ் தான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். சோ நம்மளை வந்து நம்முடைய ஸ்டாண்டர்டை கர்த்தர் அந்த அதிகாரத்தை நீங்க முடிக்கும் போது பாத்தீங்கன்னா, வந்து உன் பிதா பரிபூரணராய் இருக்கிறது போல நீங்களும் பரிபூரணராய் இருங்கள் என்று சொல்லி வேத வசனம் கூறுகிறது. பீ பர்ஃபெக்ட் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்மளை கர்த்தர் ஒரு புதிய ஸ்டாண்டர்டை வைத்திருக்கிறாரு. நம்ம யார் இடத்துல இத்தனை நாள் எப்படி பேசி கொண்டிருந்தோங்கிறத சிந்தித்து பார்க்கணும்னா, நம்ம இப்ப எப்படி பேசி கொண்டிருக்கோம், அப்ப நம்ம வந்து யாரையும் பத்தி கவலைப்படாம, நான் வந்து இப்படிதான், நான் இப்படிதான் பிரதர், நான் இப்படிதான் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரைட்டா அவங்களுக்கு புண்படுது புண்படுது அதை பத்தி எனக்கு கவலை
பரவாயில்லை நான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பட் ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி பேசணும், அவர்களை எந்த விதத்திலும் துக்கப்படுத்தாதபடிக்கு, அவளை எந்த விதத்திலும் நம்ம வந்து கஷ்டப்படுத்தாதபடிக்கு உற்சாகப்படுத்துகிற வகையில நம்ம அவர்களை பேசுகிறோம். நம்மளுக்கு சில வேளை அவங்களுக்கு குறைகள் இருந்துன்னு தெரிஞ்சும் நம்ம என்ன பண்றோம், அவங்களை உற்சாகப்படுத்த தான் நம்ம முயற்சி பண்ணணும். ஜஸ்ட் லைக் அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சில்ட்ரன் நம்ம எப்படி என்கரேஜ் பண்றோமோ அதை மாதிரி நம்ம என்கரேஜ் பண்றோம் என சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்டதான கிரியைகளை நமக்குள்ள இருந்து அவர் நடப்பிக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மூன்றாவது காரியமா பார்த்தோம்னா வந்துட்டு அவர் நியாய தீர்ப்பை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. இதுல பார்த்தா ரெண்டு விதமான நியாய தீர்ப்பு இருக்குது என்று சொல்லி வேதம் கூறுகிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விதமான நியாய தீர்ப்பு, இயேசுவை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு ஒரு விதமான நியாய தீர்ப்பும், இயேசுவை அறியாத இயேசுவை மறுதளித்தவர்களுக்கு ஒரு வேற நியாய தீர்ப்பு இருக்கிறதா வந்து வேத வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கணும். சோ இயேசுவை அறிந்தவர்களுக்கே நம்ம பார்க்கலாம், ஏன்னா எல்லாருமே இயேசுவை அறிந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஏதேனும் ஒரு வழியை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். சோ இயேசுவை அறிந்தவர்களுக்கு இருக்கிற நியாய தீர்ப்பு என்ன, அதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் என்ன உணர்த்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, நீங்க 2 கொரிந்தியர்ல 11 அதிகாரத்துல 23-28 வசனங்களை யாரா ஒரு ஒரு வாசிங்க, முடிக்க போறேன். 2 கொரிந்தியர் 11:23-28. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? 2 கொரிந்தியர் 11:23. ஆமா வாசி 23-28. அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியினமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவலில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1:40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் பிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்புகள் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணப்படினேன், மார்களால் வந்த மோசங்களிலும் கண்டரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கண்ட சகோதரர்களிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண்விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். ஆமென். பாருங்க அவர் இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு, அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வந்து கடினப்பட்டு தேவனுடைய ஊழியத்தை செய்ததாக அவர் சொல்லுகிறாரு. ஆனாலும் இவ்வளவு ஒரு சூப்பர் அப்பாஸ்டலா இருந்தாலும் அவர் என்ன சொல்லுகிறான்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு மனுஷன் கிரியைகளினாலே ரட்சிக்கப்பட முடியாது என்று சொல்லி வேத வசனத்துல கலாத்தியர் 2:16 அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். Man is not justified by the works. கிரியைகளினாலே ஒரு மனுஷனை வந்து ஒரு நாளும் ரட்சிக்க முடியாது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அப்ப நம்மளுடைய கிரியைகளினாலே நம்ம ஒரு நாளும் ரட்சிக்கப்பட முடியாது, ஒன்லி பை ஃபெய்த் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். யாரும் மிகவும் தேவனுக்காக அதிகமாய் பிரயாசப்பட்ட ஒரு மனிதன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர் சொல்லுகிறதையா நம்ம வந்து, அப்போ நான் சொன்னா நீங்க நம்பாம இருக்கலாம், பட் ஆனா அவர் சொல்றதையா நம்ம வந்து நம்பி ஆகணும், ஏன்னா அதிகமாய் உழைச்சிருக்கிறாரு, இருந்தும் அவர் இப்படி நினைக்கிறாரு. அப்ப இப்படிப்பட்டவர்களாய் ரட்சிக்கப்பட இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தவர்களை தான் நம்ம வந்து விசுவாசிகள் என்று சொல்லுகிறோம். ஆனால் இந்த அந்த நியாய தீர்ப்புல என்ன நடக்க போகுது, வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு தீஸ் பிலீவர்ஸ், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் இயேசு கிறிஸ்துவனாலே வந்து பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்படுவார்கள், எல்லாம் கரெக்ட். பட் அவங்களுக்கும் ஒரு நியாய தீர்ப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். தே ஆல்சோ ஹேவ் எ ஜட்ஜ்மெண்ட். என்ன ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லி பார்க்கும்போது 1 Corinthians 3:11-15 நம்ம வாசித்து பார்த்தோம்னா, அவர் நீங்க எப்படிப்பட்ட காரியங்களை வைத்து நீங்க வந்து கட்டிடத்தை கட்டுனீங்க என்று சொல்லி அவர் பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கிறார். 1 Corinthians 3:11-15 யாராவது ஒரு வாசிங்க. வைக்கோல் ஆகிய இவைகளினால் கட்டினார், அவர் அவருடைய வேலைப்பாடு வழியாகும், நாளானது
பாருங்க, அவர் வந்து ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கும் ஒரு நியாய தீர்ப்பு வச்சிருக்கிறாரு. நம்ம யாருமே வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால நம்ம பரலோகத்துக்கு போயிருவோம், ஆனா அவரை சந்திக்கும் போது அவர் நம்ம செய்த ஒவ்வொரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவுக்காய் நீங்க எடுத்த எல்லா முயற்சிகளையும் அவர் என்ன பண்றாரா, புடமிட்டு பார்க்கிறாரு. எல்லாவற்றையும் புடமிட்டு பார், ஹி இஸ் வெயிங் எவ்ரிதிங். சுத்த தங்கத்தினால செய்தோமா, பொண்ணால செய்தோம், இல்ல வக்கியோல்னால செய்தோமா, இல்ல ஒண்ணுமே செய்யலையா அப்படிங்கறத அவர் வந்து ஆராய்ந்து பார்க்கிறவர். அவர் சொல்றாரு வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 22:12, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நமக்கும் அவர் வந்து ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். இட் இஸ் நாட் ஜஸ்ட் என்ட்ரிங் வித் எம்டி ஹேண்ட்ஸ். ஒரு வெறுமையான கையா நம்ம வீசிக்கிட்டு உள்ள போகாதபடி அவர் என்ன சொல்றாரு, நீங்க உங்க செய்கிற கிரியைகளில அதுல தங்கத்தையும் வெள்ளியையும் நீங்க எவ்வளவு விலையுறுத்த காரியத்தை போட்டு நீங்க செய்றீங்களோ அவ்வளவுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு, அவனுக்குரிய அவர் அந்த ரிவார்ட நான் வந்து என்னோட கூட வருகிறது என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். சோ இப்படியாய் பரிசுத்த ஆவியானவர் மூன்று காரியங்களை நமக்கு உணர்த்துகிறார். முதல்ல பார்த்த காரியம் பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிறார். ஆனா அந்த பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது அவர் வேலை மட்டும் இல்ல, நம்ம அதை எடுத்து செல்ல வேண்டியது நம்மளுடைய பொறுப்பா இருக்கிறது என்று சொல்லி நம்ம எடுத்து செல்லாத வரைக்கும் யாருக்குமே அந்த உணர்வே வராது. யாருக்குமே அந்த உணர்வே வராது. யாரோ ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணி, யாரோ ஒருத்தர் பண்ணி, யாரோ ஒருத்தர் அவரை பரலோகத்துக்கு கூட்டிட்டு போயிருவாங்க நம்ம நினைக்கவே முடியாது. வி ஹாவ் டு டூ அவர். ஏன்னா அதுதான் பரிசுத்தாவியான நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பாக்குறோம். நீதியை குறித்து அவர் நமக்கு உணர்த்துகிறார். கண்டித்து என்னது, எதை எப்படி செய்யணும், புதிய பழைய சிருஷ்டியா நம்ம இருக்க புதிய சிருஷ்டியா நம்ம வந்து எப்படி வாழணும் என்பதை குறித்து அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கடைசியா அவர் நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு அவர் வந்து உணர்த்துகிறவராய் இருக்கிறார். என்ன எனக்கு ஒரு கிரீடத்தை கொடுக்கிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கூடான கூடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே இந்த மாலை வேளையில நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி கர்த்தாவே ஆண்டவர். அப்பா ஆண்டவரே, ஏதேனும் ஒரு வார்த்தையாவது கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய அந்த மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்டிருப்போம் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே இந்த மாலை பொழுதல் அப்பா எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஜீவன் எல்லாவற்றையும் உடைய பாதத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அப்பா எங்களை பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எங்கள் சுய பலத்தினாலோ சுய ஞானத்தினாலோ அந்த எங்களுக்கு தோன்றினதை செய்வதற்காக நாங்கள் இந்த இடத்திற்கு வரவில்லை அப்பா ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரினாலே ஆளுகை செய்யப்பட்டு அவராலே நடத்தப்படுகிற ஜனமா இருக்க கர்த்தா வேண்டவரே, அவராலே ஆண்டு நடத்தப்படுகிற ஆராதனைகளா இருக்க அப்பா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை தரும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியில இன்னும் வளரப்பா, இன்னும் உற்சாகமா எழும்ப ஆண்டவரே கர்த்த நீர் உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே இந்த புதிய வாரத்திற்குள்ள பிரவேசிக்கும் போது கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லும்படிக்கொண்டிருப்போம் என்றால் ஒரு சமாதானம் உண்டாக கடவது என்று சொல்லுகிறோம் அப்பா ஆண்டவர். அப்பா விரோதமாய் எழும்பின ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக அப்பா ஆண்டவர. மனுஷ கண்களில் தயவை கர்த்தர் பெற்றுக் கொடுக்கிறதற்காக எமக்கு சோதனம் அப்பா ஆண்டவர. வேலை ஸ்தலத்துல எல்லாவற்றையும் லெகுவாய் மாற்றிக் கொடுங்க அப்பா ஆண்டவர. குடும்ப காரியங்களை ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவர. குடும்பத்துல எந்த ஒரு குழப்பமும் இல்லாதபடிக்கு சமாதானத்தின் தேவன் ஆளுகை செய்யும்படிக்காய் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவர. பிள்ளைகளை கரத்துல கொடுக்கிறோம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க அப்பா. இன்னும் வர முடியாதவர்களை கரத்துல கொடுக்கிறோம் அப்பா ஆண்டவர, ஆசீர்வதிங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா ஆண்டவர. கர்த்தாவே இந்த ஆலயத்தின் மூலியமா எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் கர்த்தாவே ஆண்டவரே சிறிய காரியமோ பெரிய காரியமோ பாண்டவர் உயர்த்தும்படி காயதை செய்கிறோம்.
ஜெபிக்கிறோம் அப்பாண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் கொண்டு அநேகரை சந்திக்க இயேசுவின் அண்டையில கொண்டு வர கர்த்தாவே, எங்கள் வாய்களை திறக்க அப்பாண்டவரே, நாங்கள் நடக்க ஆண்டவரே, எங்களுடைய சரீரத்தை பிரயாசப்படுத்த கர்த்தாவே ஆண்டவரே, நீர் உதவி செய்யும்படி காயுமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏறெடுக்கப்பட்ட காணிக்கைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பறி விதமாய் அமுக்கி குலுக்கி சரிந்து வழிந்து ஓடும்படி காய் நீர் அவைகளை செய்து கொடுக்கிறதற்காய் உமக்கு நன்றி கர்த்தாவே ஆண்டவரே. உமை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய பலத்திலோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் உமை ஆண்டவரே தேட, உமை ஆராதிக்க, உமை வணங்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஒவ்வொரு நாளும் அவ ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க பாண்டவரே. ஒரு நாளும் அப்பா உமை விட்டு வழி விலகாதபடிக்க பாண்டவரே, உமை இருக பற்றி கொள்ளுகிற ஒரு ஜனமா இருக்க பாண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை தரும்படி காய் நாங்கள் வேண்டி ஜெபிக்கிறோம் அப்பா. வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினால் ஏறெடுக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல வாரிலே